ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நான் வந்து நான் தச்சிருக்க ஒரு பட்டு பாவாடை சட்டை தான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து எங்கள் அம்மாவோட பழைய சாரியில் என் பொண்ணுக்காக நான் தைச்ச பட்டு பாவாடை சட்டை. ப்ளவுஸ் துணி மட்டும் தனியாக எடுத்து தச்சிருக்கேன். இந்த பேட்ச் ஒர்க் எல்லாமே நான் தான் கொடுத்துருக்கேன். இப்போது இதுக்கு மேட்சிங்காக ஒரு ஹேர் பேண்ட், ஃப்ளவர் வச்ச ஹேர் பேண்ட் எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு அதில் வந்து அந்த துணி தச்சு போக மீதம் இருக்க சாரியில் ஒரு ஹேர் பேண்ட் தைக்க போகிறேன். இதுக்கு தலையை சுற்றி ஃபஸ்ட்டு அளவு எடுத்துக்கோங்க. நான் அளவு எடுத்தேன், 21 இன்ச் இருக்குது. இந்த சைஸுக்கு வந்து நான் எலாஸ்டிக் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 21 இன்ச் சைஸில் நான் எலாஸ்டிக் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது 21 இன்ச் இருந்ததுனால நான் அதோட டபுளாக 42 இன்ச்சில் நீளமாக ஒரு துணி கட் பண்ணி எடுத்திருக்கேன். 3 இன்ச் வீதியில் 42 இன்ச் நீளத்தில் ஒரு துணி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதோட நல்ல பக்கத்தை உள்ளே வச்சு சைடில் ஓரமாக ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. லாஸ்ட் வரைக்கும் தையல் போட்டு எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம வந்து திருப்பி எடுத்துக்கலாம். அந்த நல்ல பக்கத்தை வெளியே கொண்டு வர்றது மாதிரி ஒரு ஊசி வச்சு திருப்பி எடுத்துக்கலாம். நம்ம பைப்பிங் பண்ணுறதுக்கெல்லாம் திருப்பி எடுப்போம்ல, அந்த மாதிரி திருப்பி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக திருப்பி எடுத்தாச்சு. இப்போ இதுக்குள்ளே நம்ம வந்து எடுத்து வச்சுருந்த எலாஸ்டிக்கை உள்ளே விட்டு நம்ம வெளியே எடுத்துக்கலாம். எலாஸ்டிக்கை வெளியே எடுத்தாச்சு. இப்போ இந்த எலாஸ்டிக்கை வந்து அந்த துணிக்கு கரெக்டாக எல்லா இடமும் ஒரே மாதிரி வர்றது மாதிரி அந்த எலாஸ்டிக்கை அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். விட்டுட்டு அந்த ரெண்டு எலாஸ்டிக்கையும் நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எலாஸ்டிக்கை ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ ரெண்டு துணியையும் நம்ம ஜாயின் பண்ணலாம். அந்த பிசுறு வெளியே தெரியாத மாதிரி உள்ளே வச்சு மடித்து ஜாயின் பண்ணிக்கலாம். 2-3 ஸ்டிச் ஸ்ட்ராங்காக போட்டுக்கோங்க. கலந்து வராமல் இருக்கிறதுக்கு 2-3 வாட்டி ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து எலாஸ்டிக்கை துணியோடு சேர்த்து இழுத்து பிடிச்சி சென்டரில் ஒரு தையல் போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த எலாஸ்டிக் வந்து திருங்காமல் அப்படியே ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இல்லைன்னா அந்த எலாஸ்டிக் வந்து திருங்கி வந்துடும். அப்போ வந்து நம்ம போ வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்காது, சுருங்கி சுருங்கி வந்துடும். அதனால் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட ஹேர் பேண்ட் வந்து ரெடி ஆயாச்சு. இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு ஃப்ளவர் தைக்கலாம். அது எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் 47 இன்ச் நீளத்துக்கு ஒரு துணி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதோட வீதி வந்து 4 இன்ச் வீதி 47 இன்ச் நீளத்துக்கு துணி எடுத்திருக்கேன். ஒரு ஊசியில் கொஞ்சம் நீளமாட்டு நூல் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் நீளமாகவே நூல் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரெண்டு நல்ல பக்கத்தில் வச்சு இந்த ரெண்டு இதையும் வச்சு ஜாயின் பண்ணி நம்ம இப்படி தைக்கலாம். நான் இதோட ரெண்டு எண்டையுமே வந்து மடித்து தைச்சிருக்கேன். இது வந்து பட்டு கிளாத்துங்கிறதுனால அந்த பிசுறு வெளியே வரும். அதனால நான் வந்து ரெண்டு எண்டையும் மடிச்சிருக்கேன். நம்ம நெட் கிளாத்து இல்லாட்டி வேறு ஏதாவது கிளாத்து அந்த மாதிரி பிசுறு வராத கிளாத்துனா நம்ம அந்த எண்டை மடிக்க தேவையில்லை. இது வந்து நான் பிசுறு வருங்கிறதுனால எண்டை மடிச்சிருக்கேன். இது லாஸ்ட் வரைக்கும் நம்ம தையல் போட்டு எடுத்து வச்சுருக்கலாம்.
பாருங்க, நான் லாஸ்ட் வரைக்கும் தையல் போட்டு எடுத்தாச்சு, ஃபுல்லாக தையல் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அப்போ இதை என்ன பண்ணணும்னா, நம்ம அந்த ஊசி நூல் விட்டுருக்கோம்ல, அந்த நூலை பிடிச்சி நம்ம இப்படி இழுத்தோம்னா இது வந்து சுருக்கு சுருக்காக நம்மளுக்கு வரும். இழுத்து இழுத்து விட்டு லாஸ்ட் வரைக்கும் நல்லா டைட்டாக, துணி மட்டும் நல்லா டைட்டாக அந்த நூலை இழுத்து இழுத்து எடுத்துக்கணும். நம்ம வந்து ஃபுல்லாக டைட்டாக எடுத்துட்டோம். இப்போ இதை வந்து இப்படி ரவுண்டாக ஃப்ளவர் மாதிரி நம்ம சுற்றி எடுத்துக்கலாம். கரெக்டாக வச்சு சுற்றி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஃப்ளவர் மாதிரி வந்தாச்சு பாருங்கள். இப்போ இதை வந்து நம்ம தையல் போட்டுக்கணும். அந்த லேயர் இருக்குல்ல, நம்ம லேயர் லேயராக சுற்றி இருக்கோம், அந்த லேயரை எல்லாமே சேர்த்து வச்சு அந்த நூல் வச்சு அப்படி தையல் போட்டு எடுத்துக்கலாம். நிறைய வாட்டி தையல் போட்டுக்கோங்க. நிறைய தையல் போட்டு இந்த பிசுரெல்லாம் வெளியே தெரியாத மாதிரி நிறைய தையல் போட்டு ஸ்ட்ராங்காக எடுத்துக்கோங்க. அப்போ தான் பிரிஞ்சு வராது. நம்மளோட ஃப்ளவர் வந்து ரெடி ஆயாச்சு. எல்லாமே நான் வந்து டைட்டாக தச்சு எடுத்துகிட்டேன். நான் அந்த நூலை கட் பண்ணாமல் அப்படியே விட்டுருக்கேன் பாருங்கள். இப்போ இதோட இன்னொரு பக்கத்தில் நம்ம வந்து ஒரு ஸ்டோன் வச்சு ஒட்டிக்கலாம். நான் ஒரு பேட்ச் ஒர்க் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம இதோட இந்த பக்கத்தில் வச்சு ஒட்டிக்கலாம். நான் வந்து க்ளூ கன் வச்சு ஒட்ட போகிறேன். சீக்கிரமாக ஒட்டி வரணுங்கிறதுக்காக நான் க்ளூ கன் வச்சுருக்கேன். நம்ம வந்து ஃபேப்ரிக் கம் இருக்குல்ல, நம்ம சாதா ஸ்டோன் எல்லாம் ஒட்டதுக்கு எடுப்போம்ல, அந்த கம் வச்சு ஒட்டிக்கலாம். அது கொஞ்சம் காயறதுக்கு லேட் ஆகும், அதனால தான் நான் க்ளூ கன் வச்சு ஒட்டினேன். இப்போ இதை வந்து நம்ம இந்த பேண்டில் வச்சு தச்சுக்கலாம். நம்ம அந்த தையல் போட்டிருந்தோம்ல, அந்த ரெண்டு ஜாயிண்ட் பண்ணியிருந்த அந்த இடத்துல வச்சு இந்த ஃப்ளவரை அதோட வச்சு தச்சுக்கலாம். கொஞ்சம் டைட்டாக ஒரு நிறைய தையல் போட்டு டைட்டாக கலந்து வராதது மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ஃப்ளவர் வச்ச ஹேர் பேண்ட் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். நம்ம கையால் தச்சு கொடுக்கும்போது நம்மளுக்கு அது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததற்கு நன்றி.